வெளிவராத நூல்களில் பெரிய கையெழுத்து பெரியாக உள்ள நூல்களை ஆய்வு செய்தவர்கள். அப்படி அவங்க ஆய்வு செய்து வெளியில வரும் போது கெவின் ஆண்டர்சன் என்ன சொல்றாரு சொன்னா, பிற்கால மார்க்சினுடைய எழுத்துக்கள் சூழலில் குறித்த சிந்தனைகள் மிக அதிகமாக காணப்படுகிறது என்பது. ஆனால் இது இன்னைக்கு வரையிலும் அது பிரசுரத்துக்கு வரவில்லை. அதே போல கோபி சைக்கோ என்ன சொல்றனா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சூழ்நிலைகளுடைய பார்வை பிற்கால மார்க்சினுடைய எழுத்துக்களில் காணப்படுகிறது அப்படிங்கிறது. இவங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இவங்களோட ரெண்டு பேர்களுடைய ஆய்வுகள் மொத்தமா வெளியிட்டு சோசியல் அழகான கட்டுரை வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன சொல்றதுன்னு சொன்னா, இன்றைக்கு மார்க்ஸ் உயிரோடு இருந்திருந்தார். அவர் தொழில் வளர்ச்சியை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு தொழில் வளர்ச்சியினால் ஏற்பட்ட சூழலியல் பாதிப்புகளை பற்றி பேசியிருப்பார் என்று கூறுகிறேன். இப்ப கடைசியா நம்ம சொல்ல பொது உரிமை இயக்கங்களுக்கு முன் நிற்கக்கூடிய ஒரு கடமை. பொது சூழலியலை வந்து பயோசென்ட்ரிக் சிந்தனைன்னு சொல்லுவாங்க. பொது உரிமை இயக்க மார்க்சியர்களை பற்றி குறிப்பிட்டு வந்து ஆன்ட்ரோபோசென்ட்ரிக், மனித மைய சிந்தனை. இது பயனா மார்க்சையே வந்து ஸ்பீசிஸ்டன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது என்ன பெரிய குடும்பம்னு சொன்னால், அது சூழலியலாளர்கள் நிறைய வெளிநாட்டு சூழலியலாளர்கள் சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாமளும் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாதுங்கிறது அண்மை கால ஆய்வுகள். இப்போ நான் சொன்னேன், கோகி கெவின் ஆண்டர்சனுடைய ஆய்வுகள் எடுத்துக்காட்டுது. இது குறைந்தபட்சமாக இதனோட முதல் படியாக நாம் ஆன்ட்ரோபோசென்ட்ரிக்லேருந்து ஒரு பயோசென்ட்ரிக் போகிறதுக்கு முன்னால் இடைநிலை கோ எவல்யூஷன் மார்க்ஸும் டார்வினும் இதை தான் கொஞ்சம் பின்பற்றினார்கள் என்று சொல்ல வேண்டும். இணை படிநிலை பயிற்சி இல்லையா, ஒன்றை ஒன்று அழிக்காமல் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் நிலை பெற்றியவர்க்கு உங்களை அந்த கோ எவல்யூஷன் தேவைக்கு நாம் முதல் படியாக முன்னேற வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் இயல்பாகவே அது வந்து பயோசென்ட்ரிக் பார்வை நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த சின்ன விஷயத்த கோ எவல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை பார்வை தவற விட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஏவல் கடல் விபத்து. ஏவல் கடல் அப்படின்னு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடல், அதே அமுதாவியா செமுதாவியா அப்படிங்கிற ரெண்டு நதிகள் கலந்த இடத்த சுருக்கமாக சொன்னால் 86 கன கிலோமீட்டர் நதிகளுக்குள்ள உலகின் 4வது மிகப்பெரிய நன்னீர். அதை ஒரு சின்ன மிக பார்வைக்கு சொல்லணும்னு சொன்னால், கடலில் ஓடக்கூடிய கப்பல்கள்லாம் அந்த ஏவியில் ஓடிச்சுன்னா அந்த ஏவியினுடைய ஆழமும் அகலமும் எவ்வளவு பெருசாக இருக்கும். இன்னைக்கு அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சில தவறான சூழலியல் சிந்தனைகள் முன்னெடுக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு கம்பளம் போல் இருந்திருந்த ஏவல் கடல் என்று சுருங்கி ஒரு கைக்குட்டி அளவுக்கு ஆகிய 10 பங்கு இருந்த ஏறி சுருங்கி ஒரு பக்கம் ஆச்சு. அதனால வந்து ஏற்கப்பட்ட மீனவர்கள் வாழ்விழந்தார்கள். சூழலிகள் உலகம் இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனா, உலகத்திலேயே புதிதாக ஒரு பாலைவனம் செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஏவல் கடல் தான். அதுக்கு தேவை வச்சிருக்காங்க அராஜம் பாலைவனம் அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய சூழலியல் விபத்து என்று வர்ணிக்கப்படுகிறது. அந்த விபத்தில் இருந்துதான் மற்ற நாடுகளிலும் சூழலியல் காக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த இடம் வந்து நம்ம தவறப்பட்ட மிக முக்கியமான இடம் போகும்போது அந்த பார்வையிலிருந்து நம்ம பல விஷயங்கள் முன்னெடுக்க முடியும். இது எல்லாத்தையும் விட இப்ப நவீனமா இந்த சூழலை சொன்ன இல்லையா, சூழலுக்கு வித முதலாளித்துவ சிந்தனை மையமா மாறிக்கிட்டு சூழலியல் இருக்கு. நீங்க எதையாவது கவனிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லுவாங்க, சொட்டு சொட்டா தண்ணி விடுவோம்னா பராய முடியும். குண்டு பல்பு சிஎஃப்எல் பல்புக்கு மாறிடுது. சிக்னலில் நிப்பாட்டினீங்கன்னா வண்டியை நிப்பாட்டு, ஏன்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாது. இதை நிறைய பேர் சின்சியராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். அது வந்து ஒரு பிரச்சனை அதுவும் கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய உன் வீட்டு குழாயை மூடுறதுக்கு முன்னாடி கொக்கோ கோலா புரிஞ்சுவ தண்ணியை மூடினியான யாராவது கேட்பாங்க. அந்த இதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதை மூடுவத்த அதை இழுக்கிறத புரிஞ்சுவத்த உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சின்ன விஷயமா குழாயை மூடிருக்கான். பல்பு 10 நிமிஷத்துக்கு உலகத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷம் கரண்டா நிப்பாட்டிதான் பெரிய அளவுல ஆற்றல் மிச்சமாகும். எங்கேயாவது மறந்துட்டு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உண்மை என்று நம்பி பொதுமக்கள் அதை ரொம்ப ஒரு இதா செஞ்சுக்கிட்டு இருக்கி வந்திருக்காங்க. சிக்னல் வச்சு அப்படின்னு நிப்பாட்டுறாங்க. அந்த வண்டி கிளம்புறது கொஞ்சம் சிக்னல் ஒண்ணு லைட் உண்டா கஷ்டப்படலாம். ஏன் என்னன்னு கேட்டு இந்த சிந்தனை இதற்கு வந்து நம்மளுக்கு வழிகாட்டணும்னா, இன்றைக்கு வேலை காமலர் போன்ற சூழலிகள் மார்க்சியர்களுடைய சிந்தனையை நம்ம முன்வைக்கணும். அந்த இடத்துல சொல்றாரு ரெண்டு காரணங்களை வந்து இந்த உலக முதலாளித்துவ சிந்தனைகள் முன்சூழலிய சிந்தனை முன்வைக்கிறது. ஒண்ணு, தனிநபர்களின் மீது அந்த குற்றச்சாட்டை சுமத்துவது, அவர்களை வந்து அந்த குற்ற மனப்பான்மையோடு வளர்க்கிறது.
அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்று வந்து மக்கள் தொகை பெருக்கன் தான் காரணம். இது மாத்தர்ஸ் வந்து அன்னைக்கே மார்க்ஸ் போட்டு அதே அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் இன்னும் திருந்தாங்க. இப்ப அந்த விஷயத்தையே தான் இவங்க திரும்ப திரும்ப பேசிட்டு போயது மூலமா அங்க அவர் சொல்லிட்டு, ஒரு அமெரிக்க குழந்தையும் 16 இந்திய குழந்தைகளும் சமம் அப்படின்னு சொன்னா எந்த யார் வந்து மக்கள் தொகை பெருக்கணும்? அதுதான் வந்து ஒரு மார்க்சிய ஒரு சூழலியர் சிந்தனையால பேசும்போது குறிப்பிட்டார். நீ இந்தியா போன்ற 3 உலக நாடுகளுக்கு குடும்ப கட்டுப்பட வேண்ட வேண்டாம், 2 தலைமுறைக்கு அமெரிக்காவுக்கு குடும்ப கட்டுப்படும் உலக சமமான உண்மை. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த நுகர்வு மனப்பான்மை என்பதை ஏதோ ஒரு நுகர்வு, ஒரு அமெரிக்கனின் நுகர்வும் ஒரு இந்தியனின் நுகர்வும் ஒரு சீனா ஒரு சைனாக்களின் நுகர்வும் வந்து சமமாகாது. அப்ப அந்த இடத்துல இந்த பொய்யை வந்து அவங்க மூடி மூடி மறைச்சிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சிந்தனை, அந்த சூழலில் சிந்தனை முன்னெடுக்கக்கூடிய பல சூழல் எங்க கோகுல என்ன நானும் சொல்றேன், உங்க சூழலில் முன்னெடுக்கக்கூடிய சிந்தனை இந்த விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து எல்லா குற்றச்சாட்டுகளையும் மக்களின் மேல் சுமத்துவது. இந்த இடத்துல தான் வேலை காமனாய் என்கிற சூழலியல் மாற்றியை மிக பிரமாதமாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதுதான் சொல்றாரு, சூழல் மாசு வந்து பெட்ரூம்ல இருந்து உருவாகிறத அந்த காப்பீரத்துடைய போர்ட் ரூம்ல இருந்து உருவாகிறது. எவ்வளவு சிம்பிள். ஆனா இது நம்ம ஏன் முன்னெடுத்து போக தவிர்க்கும்? தற்போதைய தொழில்மயமாக்கம், தூய்மை கேடு, உணவு உற்பத்தி, கனிம இழப்புகள் போன்றவை எந்தவித மாற்றமும் இல்லாமல் இதே பெருக்கத்தில் தொடருமானால் அடுத்த 100 இந்த போல் கழிவுகளை உறிஞ்சிக் கொள்ளும் புவியின் வரம்பினை எட்டிவிடும். இதன் விளைவு மக்கள் தொகை, தொழிற்சாலை கொள்திவன் என இரண்டிலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போய் உடனடி வீழ்ச்சிக்கு விற்கிறோம் அப்படின்னு எச்சரிக்கிறார் வேலைக்காமல். சரி, இது இப்பதான் வந்து தற்காலத்துல தான் இந்த சூழலை பாதிப்பு எப்படி ஏற்படும் சொல்றதுதான். ஆனா 1843 அரசியல் பொறியியல் குறித்த நூலில் ஃபெட்ரிக் எங்கல்ஸ் அருமையா சொல்லியிருக்காரு. இந்த சிந்தனை, இந்த நவீன சிந்தனை வருவதற்கு 150 முன்னரே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்காலத்தில் மனிதன் மீண்டும் ஒரு முறை குகையில் வாழும் நிலைக்கு போய் சேர வேண்டும், ஆனால் அந்த குகை வாழும் நிலையில் இருக்காது, அது மிகவும் மாசுபட்டு இருக்கும் என்ற எச்சரிக்கையை 150 முன்னே இருக்க மார்க்சிய சிந்தனையை நாம் எங்கே தவறவிட்டோம்? இதை பொது உரிமை இயக்கங்கள் இந்த அளவுக்கு எடுத்து சென்று வைக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்குள்ள ஆதங்கள்லாம் நீங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலதுசாரி இயக்கங்கள் சூழலியலை கைப்பற்றும் ஆகத்தில் இருக்கிறது. 10 முன்னாடி இந்த சூழலியல் என்பது என்னட்டல் என்பது ஒரு எலக்ட்ரோ மேட்டுக்குடிகளின் மக்களின் கைகள் இருந்தது. இதை 10 மிக கடுமையாக போகாது நாங்கள் பிடிக்க இன்றைக்கு மக்களின் கைகள் ஒப்படைத்துள்ளோம். மக்களின் சார்பாக நிற்க வேண்டிய பொது உடைமை இயக்கங்கள் இதை முன்னெடுக்காததா என்று வலதுசாரி இயக்கங்கள் அதை கைப்பற்றும் முனைப்பில் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, சும்மா சாதாரண பேசும்போது பாத்தீங்கன்னா இன்னமும் மூச்சு விடுறது கூட தமிழ்ல தான் மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இறங்குறாங்க. ரொம்ப கஷ்டம். அது எல்லாருமே பாசிச சிந்தனையை நோக்கி, வலதுசாரி சிந்தனையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதால் மிகச்சவையாக இந்த இடம் ஏன் இந்த வெற்றி நம் ஏற்பட்டுள்ளது என்றால், நான் நிச்சயமாக பொது உதவியங்களின் மீண்டும் நான் குற்றம் சொல்வேன். இது ஒரு ஆதங்கம் இல்லையா? யார் முன்னெடுத்து இதை செய்ய வேண்டுமோ அவர்கள் தவறிவிட்ட காரணத்தால் இவர்கள் கைப்பற்றி வருகிறார்கள். அந்த எச்சரிக்கை மேந்து மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். மலை தொடர்ச்சி மலை என்பது உலகத்தினுடைய 8 உயிர் பல்லுயிர் மண்டலங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது ஹாட்டஸ்ட் ஸ்பாட் ஆஃப் ஹாட்டஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள ஒரு மிக முக்கியமான தளம். அந்த இடத்துல அனுமதி கொடுக்க போகும்போது நாங்கள் சூழலியலாக அதில் முரண்படுகிறோம். அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்ஸ் ஒஸ்டி பயாலஜி மட்டம் அப்படின்னு நீங்க ஒதுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா, இப்போ அறிவியல் பார்வை என்பது எல்லா தளத்திலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. சார், என்னுடைய சின்ன அந்த என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இதில் போனால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஎன்ஜிசி போராட்டங்களை டெல்டா மாவட்டங்களில் முன்னெடுத்து கொண்டிருந்த போது, குறிப்பாக நன்னிலம் பகுதியில் ஓஎன்ஜிசி போராட்டத்தை முன்னெடுத்த போது அதுக்கு பின்னணியில் நான் இருந்தேன். அப்போ அது இருக்க போகும்போது வெளியில் இருந்தக்கூடிய எல்லா விதமான ஆதரவுகளையும் திரட்டக்கூடிய விதைகள், அரசியல் இயக்கம், ஊடகங்களில் இருந்து ஆதரவுகளை திரட்ட வேண்டிய பணியில் நான் ஈடுபட்டு வந்தேன். உள்ளூரில் ஒரு பொது உரிமையோட மாவட்ட செயலாளருக்கு நான் போன் செஞ்சேன். போன் செஞ்சு இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் எடுத்து சொன்னேன். ஆனால் அவர்களிருந்து கிடைத்த பதில் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு. அது எப்படி சொன்னோம்னு சொன்னால், அந்த பதிலை நீங்கள் சொன்னோம்னா அதிலிருந்து அலட்சியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னது ஓஎன்ஜிசி நன்னியம் ஹைட்ரோ
சரி சரி பார்ப்போம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் இது நடந்து முடிந்த 2 மாதங்களில் ஓஎன்ஜிசி ஒரு மேடை அமைக்கின்றது. அந்த மேடையில் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஓஎன்ஜிசியாக கிடையாது அப்படின்னு போராட்டத்துக்கும் இதே மாவட்ட செயலாளர் அந்த மேடையில் உட்காந்துருக்கார் ஓஎன்ஜிசிக்காக. ஸோ அது அவருடைய சொந்த நிலையோ அந்த இயக்கத்தினுடைய ஆதரவு நிலையோன்றதை விட்டுடுவோம். ஆனால் 2 வருஷம் கழித்து காட்சி மாறுது. அன்றைக்கு அந்த போராட்டங்கள் நடந்துட்டு போகும்போது இதே மாவட்ட செயலாளர்களும் அதே இயக்கமும் முன்னே நின்று அந்த போராட்டத்தை ஓஎன்ஜிசிக்கு எதிர்ப்பு போராட்டத்தை நடந்து கொண்டு வருகிறார்கள். அப்போ அங்கே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, அது வந்து ஒன்று கருத்து மாற்றமா எல்லாம் தெரியலை, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த என்ன மாறுதல், மார்க்சினுடைய மெட்டபாலிக் ஃபிட் என்ற சூழலியல் கொள்கையை படித்து ஏற்பட்ட மாற்றமாக மட்டும் இருக்காது என்பது ரொம்ப நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். நிறைய பேர்த்த பரிசுக்கு போகும்போது அந்த மெட்டபாலிக் ஃபிட்டை பற்றி மார்க்சினுடைய அந்த கொள்கையை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேச போகும்போது உண்மையில ஏதோ அந்நிய சொல்ல கேட்ட மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த இடத்த நம்ம எடுத்துட்டு போக தவறியா தான் இன்னைக்கு மற்றவர்கள் அந்த இடத்த உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏன்னா நிறைய ஸ்கிப்பு நான் பேசுறேன். ஆனால் இதை நம்ம எங்கே இது தொடங்கினா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா கார்ல் மார்க்ஸ்லேருந்து இந்த விஷயத்தை தொடங்கினா சரியா இருக்கும். மார்க்ஸ் தன்னுடைய ஆய்வு படிப்பை முடித்த பிறகு இருக்கார். அப்போ அவர் இளம் ஹெகலியராக அறியப்பட்ட நேரம். அப்போ இளம் ஹெகலியர்களுக்கு பல்கலைக்கழக பணிகள் மறுக்கப்படுகின்றது. மறுக்கப்படுகிற நேரத்தில் வந்து தன்னுடைய பணியை எங்கே தொடரலாம் என்பது இதழியல் துறையை மார்க்ஸ் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது ரைனிஸ் ஜூனியர்ஸ் அப்படிங்கிற இதழியல் முதன் முதல் ஆசிரியராக பொறுப்பேற்பார். பொறுப்பேற்றவுடன் அவர் கற்றை எழுதுவார். அந்த கற்றை மிக மிக முக்கியமான கற்றை. ஏனென்றால் அந்த இதழில் முதன் முதலில் அவர் எழுதிய அந்த கற்றுரை ஒரு சூழலியல் கற்றுரை. சுள்ளிகளின் திருவிழா குறித்த சட்டத்தின் மீதான விவாதங்கள் என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. அதில் என்ன சொல்றோம்னா, அன்றைய ரஷ்யாவில் திடீர்னு காடுகள் வந்து தனி உடைமை ஆக்கப்படும். தனி உடைமை ஆக்கப்பட போகும்போது அதுவரையிலும் பல தலைமுறையாக அந்த காடுகளின் பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்த எளிய மக்களின் உரிமை மறுக்கப்படுகிறது. உதாரணம் சொல்றா, அந்த சின்ன புலச்செடியில கிரண்பெரி அப்படிங்கிற சின்ன பழங்கள் காய்க்கும். அந்த பழங்கள் குழந்தைகள் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பழக்கம். அது கூட அந்த காடுகளில் தடை செய்யப்படுகிறது. அந்த தடை செய்யப்படுவதற்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரண சுள்ளிகளை பொறுக்குவதற்கு கூட ஒரு உயிருள்ள மரத்தை வெட்டுவதற்கு ஈடான தண்டனை வழங்கப்படுகிறது. இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடக்கின்றன. அன்றைய ரஷ்ய நீதிமன்றங்களில் 6 வழக்குகளில் 5 வழக்குகள் இது பற்றிய வழக்காக இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல தான் முதன் முதல மார்க்ஸ் வந்து அந்த கட்டுரையை எழுதுவார். அதை பெற்ற போது மிக என்ன சொல்றாருன்னா, மிக அற்புதமான ஒரு சில வரிகளை இதை பயன்படுத்தியிருக்க. ஏழைகள் இயற்கையுடன் பிணைந்து வாழும் உலகு தனியுடைமையால் துண்டிக்கப்பட்டது. முன்பு எப்போதும் விற்கப்பட்டுவாத சந்தை மதிப்பற்ற ஒரு பொருள் தனி உடைமை கொள்கையால் மதிப்பு பொருளாக மாற்றப்பட்டது. அதனால் மரபு சார்ந்த உரிமையாளர்கள் திருடர்களாக திவிக்கப்பட்டனர். சுள்ளிகள் பொறுப்பினால் திருடர்களாக திவிக்கப்பட்டனர் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுவார். இது குறிப்பிட்டதுக்கு பின்னணி ஜான் பெல்லமி பாஸ்டர் இந்த சம்பவத்தை எடுத்து விளக்கிய பிறகு என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த ஒரு கட்டுரைக்கு பிறகுதான் மார்க்சுக்கு அரசியல் பொருளாதாரம் குறித்த சிந்தனை பிறந்தது அப்படின்னு குறிப்பிடுவார். அப்போ அந்த அடிப்படையில் அந்த அரசியல் பொருளாதார சிந்தனைக்கு மிக அடிப்படையாக ஒரு சூழ்நிலையில் கற்றுரை இருக்கிறது என்றால், இந்த விஷயத்தை எத்தனை பேர் எடுத்து மக்களுக்கு இடதுசாரி இயக்கங்கள் சொல்லி இருப்பாங்க கொஞ்சம் யோசனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை ஆனால் ஒரு வகையில் வந்து தமிழக பொது உடைமை இயக்கங்களும் சரி, இந்திய பொது உடைமை இயக்க வரலாற்றிலும் சரி பிரதிபலித்திருக்கிறது. எங்கெங்கெல்லாம் இன்றைக்கும் வரையிலும் பழங்குடிகளுக்கு சார்பான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பொது உடைமை இயக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஓவிய பழங்குடிகளுக்கு சாதாரண போராடிய கோதாவரி பாவலைக்கு தொடங்கி சித்தாராமையா அவர்களிலிருந்து இன்றைக்கும் கூட நம்ம இடதுசாரி இயக்கங்களில் பெண் சண்முகம் சண்முகம் அவர்களும் தோழர் வெற்றி குணசேகரம் அவர்களும் கூட இன்றைக்கு அந்த மலைவாழ் மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபடுகிற இந்த தொடர்ச்சி எங்கே இருக்குன்னு சொன்னால், ஏதோ வகையில் அங்கேருந்து வருதுங்கிறது தான் நான் பார்க்குறேன். இப்போ பொதுவாக வந்து சூழலுக்கும் மார்க்சியத்துக்கும் இப்போ மார்க்சியத்துக்குள்ள இயக்கங்களை கொஞ்சம் விட்டுட்டு மார்க்சியத்துக்குள்ளே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து மூன்று
மார்க்சுக்கும் சூழலியல் சூழல் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள தொடர்பை குறைந்து மூன்று கருத்துக்களை முன்வைப்பார் பெல்லமி ஃபாஸ்டர். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் கருத்து ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்சின் சிந்தனை என்பது சூழலிகளுக்கு எதிரான அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, மார்க்ஸ் சூழலிகளை பேசினாலும் அவருடைய இறுதி தேவையாக அவருடைய பெர்மிட்டிஷியன் பார்வை தான் இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு பார்வை. இது கட்டத்தோட மூன்றாவது பார்வை, மார்க்ஸ் சூழலியல் குறித்து ஆழமான விழிப்புணர்வை கொண்டிருந்தார். இந்த மூன்று பாதையை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவுபடுத்தினால் தான் இப்போ இன்றைக்கு உள்ள ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கும் அதையும் நம்ம தெளிவாக காண முடியும் நான் நம்புறேன். கிட்டத்தட்ட 17-17 நூற்றாண்டுடைய அறிவியல் பார்வை என்பது இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து மானுடம் தப்பு வைப்பதை அனுமதித்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி, இதுக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த 14-17 நூற்றாண்டுக்கு முன்னாடி அறிவியல் சிந்தனை பிறப்பதற்கு முன்னாடி இயற்கை என்பது இறையியலின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது. அது கூட அன்னைக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த இடத்தை தாண்டி பார்க்க போகும்போது அன்னைக்கு மார்க்ஸ் வந்துட்டு சூழலியல் சிந்தனை கிடையாது அப்படின்னு குற்றம் சாட்டுபவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னவென்றால், அவருடைய அறிக்கையில் வெற்றி ஆதிக்கம் வென்று அடிமைப்படுத்துதல் போன்ற சொற்கள் வந்து அவர் இயற்கையை வெற்றி அடிமைப்படுத்துதல் என்பதை குறிப்பதாக இருந்ததுதான் மார்க்சிய சூழலிய சிந்தனையாளர்களுக்கு எதிர்ப்பதமாக உள்ளவர்களுடைய வாதம் அமைந்திருக்கிறது. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழலை நமக்கு எல்லாரும் தெரியும், நான் தெளிவாக உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு இருந்த சூழலில் வந்து மார்க்சுக்கு வேற ஒரு முக்கியமான பணி இருந்தது. அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு உழைப்பாளர்களுடைய ஊதியத்தை கொடுத்து முடிஞ்சோன்னா உழைப்பாளர்களுடைய பங்கு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய லாபமும் அந்த உபரி என்பதும் வந்து நிர்வாகத்திற்கு முதலாளிகளின் நிர்வாகத்திறன் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இதுக்கு எதுவான வாதங்களை எடுத்து வைத்து அந்த வைக்க வேண்டிய மிகப்பெரிய மாபெரும் பணி மார்க்சுக்கு இருந்தது. இங்கு நீண்ட கால உழைப்பை அதை எடுத்துக்கொண்டது என்று கூட சொல்லலாம். ஸோ அந்த அது மட்டும் கிடையாது. இரண்டாவது, இன்றைய போல் அன்றைக்கு சுற்றுச்சூழல் பார்வை சுற்றுச்சூழல் பாதிப்பு கிடையாது என்பதும் ஒரு உண்மையான காரணமாக இருக்கலாம். ஆனா அடிப்படையில வாசிக்க போகும்போது லீபிக் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றி மார்க்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலியல் கருதுகோளை முன்வைத்துள்ளார். அதை தான் நம்ம மெட்டபாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற பிளவு அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயம், எப்படி அதை பார்க்கலான்னு சொன்னா, அன்னைக்கு இங்கிலாந்துல வந்து முதன் முதலாக லண்டன் நகரம் வந்து நகரமயமாக நகரமயமாக போகும்போது முதலாளிகள் வந்து தன்னுடைய எல்லா தொழிலையும் நகரமயம் தான் விளக்க முடியல. ஒரு நகரமயமாக்கம் தான் உங்களுக்கு முதலாளிகளுடைய வளர்ச்சி நிலையை அதிகரிக்கும் என்பதால் அதை அங்கே கொண்டு வந்து குவிக்கிறாங்க. குவிக்க போகும்போது அதுவரையில் நாட்டுப்புறங்களில் இருந்த உணவுப் பொருட்கள், அந்த உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள நுண்சத்துக்கள் எல்லாம் நகரத்துல வந்து குவியுது. அப்ப நகரத்துல குவிய போகும்போது அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து உணவு சூழல், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாட்டுப்புறங்கள உணவு என்பதும் அந்த உணவு சார்ந்த கழிவு என்பதும் திரும்ப அந்த மண்ணுக்கே கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மண்ணுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த சத்து வந்து, ஏன்னா மக்கள் தொகை பரவலா வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ அந்த மண் வந்து திரும்ப மண்ணுக்கு வந்து அந்த சத்து திரும்ப போனப்போ அதுல இருந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற நுண் சத்துக்கள் மீண்டும் அந்த மண்ணுக்கே கிடைத்தன. ஆனா நகரத்துக்கு அது வந்து சேர்ந்தப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மின்சத்துக்கள் நகரத்தின் கழிவு பொருளாக மாறி அங்கேயும் மாசு ஏற்படுத்து முதல் மாசுபடுத்துதலை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 45 லட்சம் மக்கள் வசித்த லண்டன் மாநகரத்தில் மொத்த மானுட கழிவுகளும் தேம்ஸ் ஆற்றை அசுத்தமாக்கி உலகத்தில் முதல் முதல் மாசுபட்ட நதியாக தேம்ஸ் நதி மாறுகிறது. இந்த இடத்துல தான் மார்க்சினுடைய சிந்தனை பிறக்கிறாரு. இந்த மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சூழல் மாற்ற கதைகளை வந்து எங்க பிளவு ஏற்படும் போகும்போது தான் அந்த இடத்துல நானா அதே சமயத்தில் சொல்ல போகும்போது சொல்றாரு, இந்த மெட்டபாலிக் ரேட் பிளவு என்பது முதலாளித்துவ அரசியலில் தவிர்க்க முடியாது. இந்த இடம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா முதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலியல் அழிவுகளுக்கு பல காரணங்கள் இன்னைக்கு பல எவ்வளவு சூழலியல் சார்பில் எல்லாமே ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்படக்கூடிய பல சூழலியல் சீர்கள் எல்லாம் முதலாளித்துவ பார்வையில தான் இருக்குங்கிறத நம்ம கவனத்துக்கிறோம். அந்த வகையில வந்து எந்த முதலாளித்துவம் முடியாமல் இந்த மெட்டபாலிக் வெட்டு முடியாது அப்படிங்கிற சூழலியல் சிந்தனையை அன்றைக்கே மார்க்ஸ் முன்வைத்துள்ளார். அந்த அடிப்படையில் சிந்து பார்க்க போகும்போது, ஆனா இவ்வளவு நடந்திருப்பதற்கு மார்க்சுக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்வை தான் இருந்ததுங்கிறது இரண்டாவது பார்வை. கம்யூனிஸ்ட் பார்வை அப்படிங்கிறது வந்து நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, அது ஒரு தொழில்நுட்ப ஆதரவு பார்வை அல்லது சுற்றுச்சூழல் எதிர்ப்பு பார்வை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சுருக்கமா. அந்த பார்வையை முன்வைக்க போகும்போது, ஆனா இதுல என்ன ரொம்ப
அந்த பார்வையை முன்வைக்க போகும்போது மார்க்ஸ் கம்யூனிஸ்ட பார்வை உடையவர் என்பது குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஜௌதானின் பொருளாதார முரண்பாடுகளின் ஒழுங்கமைவு பற்றிய தனது விமர்சனத்தில் டொமினிக்ஸ் பார்வையை கண்டித்து மற்ற எவரையும் விட கடுமையாக மார்க்ஸ் எழுதியுள்ளார். ஆனாலும் தொடர்ந்து அவரை ஒரு தொழில்நுட்ப கம்யூனிஸ்டாகத்தான் இன்றைய நிலையிலும் அடையாளம் காட்டப்படுவதாக இருக்கின்றது நிலைமை. அதுக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்களை பத்தி இன்னும் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், அதை பின்னாடி நான் இது பண்ணி கொஞ்சம் இது பண்றேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து எடுத்ததை மண்ணுக்கு திருப்பி அளிக்க வேண்டும். இன்னைக்கு ஏதோ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பசுமை சிந்தனையாளர்கள் பேசுகிற மாதிரி கிடையாது. இதை பேட்ரிக் ஏங்கல்ஸ் மிக அழகாக சொன்ன ஒரு சொல், மண்ணிலிருந்து எடுத்ததை திருப்பி அளித்தல் விதி அப்படின்னு அதை சொல்றாரு. அந்த திருப்பி அளித்தல் விதியின் அடிப்படையில் இருந்து இந்த சிந்தனையை உள்வாங்கிய மார்க்சியர்கள் சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் லெனின் மிக முக்கியமாக இருக்கு. லெனினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டமாக பொதுவாக வந்து லெனின் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து பகைமுறையற்ற அந்த உற்பத்தி முறையில் உங்க உறுதியாக இருந்தவன் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் லெனின் அப்படி இல்லை, அவர் உண்மையில சொன்ன பொருளாதார நலன்களை புறம் தள்ளி இயற்கைக்கு முதன்மை கொடுத்த ஒரு அருமையாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். சப்போ வெட்னிக் அப்படின்னு ஒரு திட்டம், அந்த சப்போ வெட்னிக் திட்டத்தை வந்து உலகத்திலேயே முதன்முறையாக சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சிந்தனையை முதன்முதல் சோவியத்தில் அறிமுகப்படுத்திய கல்வி லெனினுக்கு உண்டு. அந்த சப்போ வெட்னிக் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உண்மையிலே அந்த இன்னைக்கு நினைச்சு பார்க்க போகும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலியல் அவருடைய பார்வையில பார்க்க போகும்போது மிக சிறப்பான ஒரு புரட்சிகரமான திட்டமாக இருந்திருக்கு. அது மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு இடத்தை ஒரு குறிப்பிட்ட காட்டு பகுதியை இயற்கைக்கே ஒப்படைக்கிறது முடிவு. அந்த முடிவுப்படி அங்கே வந்து சுற்றுலா தடை செய்யப்படுகிறது, இப்போ காடு கொடுப்பதற்கு தயார் செய்யப்படி வேட்டை தடை செய்யப்படுகிறது. இதன் மூலமாக என்ன சொல்றாரு சொன்னால், ஒரு ஆய்வுக்கூடத்தில் வைத்து செய்ய வேண்டிய சுற்றுச்சூழல் ஆய்வை அவர் இயற்கையான அந்த காட்டிலேயே நிகழ்த்துவது என்ற முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவின் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன சொல்றோம்னா, ஒரு பயிருக்கு வேளாண் பயிருக்கு அழிவு ஏற்படுத்திருக்கும் போது எந்த பூச்சியை வச்சுக்கிட்டு அந்த அழிவை தடுக்க முடியும் அப்படி போன்ற ஆய்வுகள் வந்து அந்த சொப்பவெண்ணிக் திட்டத்தில் அது நடக்குது. இந்த திட்டம் பற்றிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, அவருக்கு அது அழிக்கப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா காடுகள், அது ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராகான் இடத்துல அதை அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்திருப்பாரு பின்னாடி அதை விரிவுபடுத்தக்கூடிய இடங்கள்லாம் இன்னைக்கு படித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக, அவை எல்லாம் மிக விலை உயர்ந்த கனிமங்கள் உள்ள காட்டுப்பகுதி. அன்னைக்கு மட்டும் நினைத்திருந்தால் இந்த கனிமம் தான் முக்கியம், அதனுடைய பொருளாதாரம் அதை எடுத்து அது நமக்கு கிடைத்தால் சோவியத்தினுடைய பொருளாதாரம் தான் வளரும் அப்படி வந்து அவன் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த பணியை செஞ்சிருக்க மாட்டாங்க. பொருளாதார நலனை பின்னுக்கு தள்ளி முதன் முதலில் அவர் இந்த ஒரு சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டு வருவார். இப்படி இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதில். இதில் வந்து ஆனால் 1930 கிட்டத்தட்ட அது இன்னும் அதுக்கு முன்னாடியும் கூட லெனினுடைய ஆட்சிக்கு பிறகு தான் அங்கே இந்த சூழலியல் பார்வையில் வந்து ஒரு பெரிய தேக்கம் ஏற்படும். இந்த இடத்த நான் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன், நிக்கோலாய் பாவிலோவ் சூழலியல் இன்னைக்கும் வந்து சூழலியல் அறிவியல் மிக முக்கியமாக உச்சரிக்கப்படுற ஒரு பெயர், அதாவது மிக சிறந்த ஒரு ரஷ்ய தாவரவியல் அறிஞர். அந்த நிக்கோலாய் பாவிலோவ் என்ன செஞ்சாலும் அது இன்னைக்கும் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு பணியை செஞ்ச, உலகத்தினுடைய உணவு பயிரின் தோற்ற இடம் எது என்று மிகப்பெரிய ஆய்வை நடத்தி உலகின் விதை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய 12 பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறார். ஸோ அங்கேருந்து தான் உலகத்தில் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த இருக்கக்கூடிய உணவு பயிர்களுடைய மூல விதைகள் கிளம்பியது அப்படிங்கிற ஆய்வு நடத்தி அந்த இடத்துக்கு வந்து அடையாளம் கண்டுபிடித்து இன்னைக்கு வரையிலும் அது பாபிலோ மண்டலம் என்று அவருடைய பெயராலே அழைக்கப்படுகிறது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சோவியத்தில் லெனினுடைய மறைவுக்கு பிறகு சில அரசியல் காரணங்களுக்காக அவர் சிறை வைக்கப்பட்டு அவர் சிறையிலேயே இறந்து போகிறார். ஆனால் அந்த இடத்துல எதுல பாதிப்புன்னு சொன்னால் உள்ள அது உள்ளுக்குள்ள உள்கட்சி முரண்பாடுகளுக்கு நான் செல்லவில்லை. ஆனால் அங்கே என்ன பாதிப்பு இன்னைக்கு நம்ம சூழலியல் சார்ந்து ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த விதை மையங்கள் அங்கே பாபிலோவ் விதை மையம் என்று அழைக்கப்பட்ட அந்த விதை மையம் இன்று சிதைந்து விட்டது. மாறாக இன்றைக்கு ஐக்கிய அமெரிக்கா இதே காரியத்தை செய்ததினால் அலாஸ்காவில் உலகில் உள்ள அனைத்து விதைகளும் சேகரித்து வைக்கப்பட்ட காரணத்தினால் இந்த அங்கிலிருந்து மரபீனி மாற்றம் என்ற விதையின் மூலம் இந்த முழு வேளாண்மையையும் அவர்கள் கையில் வைத்து வைக்கிறார்கள். அந்த ஒரு பெரிய சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய பணி சமமாக நம்மளுடைய பொது உரிமை இயக்கம் ஆண்ட சோவியத்துக்கு இருந்தது, அதை விடுபட்டு போனதுனால இன்னைக்கு மோனோபாலி மாதிரி அந்த அரசியல் கையில். இது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்.
ஒரு சின்ன விஷயத்துல நம்ம தடவை விட்ட அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, மறுபடியும் மாற்ற விதைகள் எவ்வளவு பெரிய ஆபத்து. இன்னைக்கு முழு மேலாண்மையும் வந்து கார்கில் அவங்க இவங்க கையில போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாபிலோனிய விதை மையம் சிதைக்கு போனது மிக முக்கியமான காரணம். இது நாம் தடவை விட்ட மிக முக்கியமான கோட்டை கிட்ட ஒரு இடம்.